சந்தோஷத்துல எந்த கயிற்றுல கட்டணும் தெரியலமா. அம்மா நீங்களும் மனசு பிடிச்சி வர கல்யாணம் சந்தோஷமா இருக்கணும். என்ன குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை, நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ், பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரன் சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே. நோ பாஸ், ஹிஸ் வாய்ஸ் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங், ஆன் வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிடும் பாஸ். சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன், அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் போச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு, எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தாலதான். ஹெலன், take a snap of this. What a surprise! ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது, அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி, அது எட்ஜ்ல ஆட்டுப்புழுக்கன்னு நினைக்கிறேன் அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் அ ரிதம் பேட்டர்ன் ஹீஸ் மேக்கிங். தட்ஸ் கால் சி மேஜர். எஸ் பால், நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் பால். உட்டா உலக மியூசிஷியன் கண்டையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் ஹிஸ் பேகேஜ். யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்றே? ஐயோ ஐயோ, இல்ல இல்ல, நான் சொல்ல நான் நான் ஒண்ணு சொல்ல. ஐயோ ஐயோ, வந்து கிதா 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 இரு. நான்டா நான்டா ஒரு பெரிய பொக்கிஷம்டா, இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். ஏய், அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஒரு போண்டாவை பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓப்பனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சுக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கால நம்மளுக்கு பொருந்துருச்சு. ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டாளா? யாரு? குழப்பம் சீனும். யாரு? நானும் குழப்பம். பாரு மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துருன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கச்சா கூட தாங்க மாட்டா, எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. நீங்களா இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க, அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க, அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு குட்டும். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து, ஐயோ பாவம், நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடு குடு குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோம்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு, அதுல யாராவது கட்டிக்கலாம். நிறுத்துறா, எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ் என் பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? கேவலமா பேசாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இது பாருச்சீனு, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரு என் கையில பச்சு குத்துக்கிட்ட. அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்தாலும்
நான் ஆசைப்படுறது இவர் தானே, கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன், அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பான். பிளாக்மெயில் என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு, கையில இல்ல மொட்டை அடிச்சு நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ் வே, எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா மறந்துட்டேன், வாங்க கைய காட்டுப்பா. தோ பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சுட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான். அவன் வந்த உடனே யார் பேரை பச்சை குத்திருக்கான்னு கேளு. அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான், ஆனா வேற யார் பேர்னா குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். சரி எவ்வளவு ஆச்சுமா? 20 ரூபா. இதுல 50 ரூபா இருக்கு. இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கேளு கேளு கேளு. அவன் கண்டிப்பா உன் பேருதான் பச்சை குத்திருக்கான். அவன் பேர உன் கையில பச்சை குத்திட்டு இருக்கியா? மனசுக்கு பிடிச்சவங்க பேர பச்சை குத்திக்கலாம் சொன்னாங்க. நான் ஏன் மனசுக்கு பேர பச்சை குத்திக்கிட்டேன்? அதான் அது யாரையும் காட்ட மாட்டேன், காட்ட மாட்டேன். என்னங்க, நாம இவங்க ரெண்டு பேர் பேரையும் கல்யாண பத்திரிகையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ பேர் அவ கையிலயும் அவன் பேர் இவ கையிலயும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம். இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டாங்க, என் கனவு எல்லாம் நினைவாயிடும். என்னமோ தெரியல மாதவி, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே வலி. அத்தான் இப்பெல்லாம் இது இல்லாம உங்களால இருக்க முடியல. வர வர நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கிற வாழ்க்கைய கெடுத்து கூட முடி பண்ணிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டோம் ராமாயணத்தை. வா இப்படியே உட்கார் உட்கார். இத கொஞ்சமா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும், உனக்கு யார் சொன்னது? இது குடிச்சு பழகிறதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க மது குடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான்னு. சங்கீதமே ஒரு போதை தான், அதுல மயங்கனவன் நிச்சயம் இதுல முழுக மாட்டான். குடிக்கணும்னு ஆரம்பிச்ச பிறகு அதிகமா குடிக்காம உங்களால இருக்க முடியுமா? இத பாரு மாதவி, நாளைக்கு நடக்க போற கச்சேரி மிகப்பெரிய கச்சேரி. பம்பாயில இருந்து ஒரு பெரிய கேசட் கம்பெனிக்கார இத ஸ்பான்சர் பண்ணிருக்கான். கச்சேரி முடிஞ்ச உடனே பாரு, ஓம் புருஷ எங்கேயோ போக போறான். அந்த மாதிரி ஒரு கச்சேரியை நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்க எங்க இதை குடிக்கணும்? நான் என்ன என்ன மறக்கிற அளவுக்கா குடிக்கிறேன், ரெண்டே ரெண்டு பெக்கு. இத சாப்பிட்டுட்டு ராத்திரில படுத்தனா காலையில சரீரமும் சாரீரமும் ஸ்ரீ மகாகணபதியோ. கச்சேரி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுக்கா. கேஷவ ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கச்சேரி எங்க? கிருஷ்ணசாமி சவால. ஐயோ வண்டியில யாரு உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. ஆய் பெரிய மாமா. ஏய் நீ ஏன் வண்டியில உட்கார்ந்துருக்க? அண்ணன் தான் காலையில என் ரூமுக்கு வந்து, தம்பி நீ எங்களோட கச்சேரிக்கு வரடான்னாரு. அதான் அந்தாளா போயிட்டு வரேன் தாத்தா. ஏறட்டும் ஏறட்டும், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு உன் கச்சேரியை நிறுத்தினவன மறுபடியும் கூட்டிட்டு போறேங்கிற. போப்போ இத பாரு கேசவா, அவன் நம்ம கூட வந்தான்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஊட்டுக்கட்டையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே உன் தம்பியை நீ நல்லவனா பாக்கணும்னு நினைச்சா திருப்பதி பழனி இப்படி கோயிலுக்கெல்லாம் கூட்டு போ, கச்சேரிக்கு எல்லாம் கூட்டு வராத. போத நிறுத்துக்கு பாபா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு அவன் தான் யாருக்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல. அவன் சத்தியத்தை மாத்திரம் நம்பாத, கையாலதானே சத்தியம் மண்ணேன்னு சொல்லிட்டு காலால எல்லாரும் எட்டு உதைப்பா. அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா?
அப்படி அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா இருந்தா இன்னைக்கு என்ன சோதனை நடந்தாலும் அவன் யாருக்கிட்ட சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவனை கூட்டு போறேன். பெரியமாமா, இன்னைக்கு உங்க கூட கச்சேரிக்கு நானும் வரேன். போன தடவை அண்ணனுக்காக சண்டை போட்டா, இந்த தடவை நீ வந்தீன்னு வச்சுக்க, உனக்காக ஒரு சண்டை போடுவான். அவன் இனிமே யாருக்காகவும் சண்டை போட மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வாமா, ஏறுங்க ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. நடக்க போற கச்சேரியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா நடக்கணும்ப்பா. வீடு கேட்டாங்க இப்படி நேரம் போய் லெப்ட்ல திரும்பினீங்கன்னா அந்த கார்பரேஷன் புல்டாக் இருக்கிற வீடு வரும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? புல்டாக் புல்டாக், எனக்கு கோவம் வருமா வராதா? அதான் அடிச்சேன். ஊருக்கு வந்து பேரை மாத்திட்டீங்களா? அப்படி என்ன சொன்னா? மனுஷன் சைலண்ட் ஆயிட்டாரு. ஜானகி, நம்ம ஜீவனி எப்பவுமே நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போடுறான். அது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ தெருவுல போட்ட சண்டைக்கு என்ன இப்பவே டைவர்ஸ் பண்ணுவார்னு நினைச்சேன். இந்த மனுஷன் நடனா டோட்டலா டைவர்ட் ஆயிட்டாரு. நான் அந்த உண்மைய சொல்லிடுவேன். என்ன உண்மை? ஆனா நாளைக்கு என் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நீங்க தனியா இன்டர்வியூ வச்சு கேட்டுக்கோங்க. ஓகே, சபா வண்டி வந்தாச்சே, திருவங்கடா வாத்தியங்களை வண்டியில எடுத்து போய். என்ன தயத்தி, என்ன தய, கச்சேரி முடிச்சிடும் போ. அண்ணே, இதையும் எடுத்து வச்சிருங்க, பேசவ ரெடி ஆயிட்டான். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கிருஷ்ணன் கோயில் பிரசாதம் கச்சேரி பிரமாதமா நடக்கும். சரிங்க கேசவா, கச்சேரி போற நேரத்துல அவனை திட்டாது. நீ சும்மா இருமா, நீ போமா. சீனு, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. கேசவா சொல்லிட்டு போ, கச்சேரி முடிகிற வரைக்கும் வீட்டுலதான் இருக்கணும், வெளியில போக கூடாதுன்னு இந்த ரவுடி ராஜாவுக்கு சொல்ற. என்னன்னு கூப்பிட்டீங்களா? அவன் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், வெளியவும் போக வேண்டாம். கச்சேரி முடிகிற வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்க போறான். அண்ணா, நானா? இத பாரு, இந்த கச்சேரிக்கு மட்டும் இல்ல, இனிமே எல்லா கச்சேரிக்கும் நான் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இவனா, இவனுக்கு வாய் திறந்துதான் கத்த தெரியுமா, சுருதி பெட்டி தான் போட தெரியுமா, இல்ல தபலா வாசிக்க தெரியுமா, இல்ல மிருதங்கம் வாசிக்க தெரியுமா? வாசிக்கிறதுக்கு தான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா? வாய மூடுற, உனக்கு ஒழுங்கா ஒரு மைக் எவ்வளவு செட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு மைக்கு? அவனுக்கு ஒண்ணு தெரிய வேண்டாம், ரெண்டு மூணு கச்சேரிக்கு நம்ம கூட வந்தா போதும், அவன் தன்னால தெரிஞ்சுப்பான். பாப்பா வண்டியில உட்கார். சரிண்ணா. இந்த மாதிரி இடத்துல இவர் யாரு கூட்டிட்டு வர சொல்றது? இவர் உங்க தம்பியா இருக்கலாம், அதுக்காக ரவுடி தடலாம் பண்றதுக்கு எங்க இடத்தான கிடைச்சது? அவர் அடிச்சிருக்கிறது சாதாரண மனுஷன் இல்ல, எங்க சபாவுக்கு ரெகுலரா ஸ்பான்சர் பண்றவருடைய மகனை. சங்கீதம் பாடுற இடத்துல சண்டை பாடுறவனுக்கு என்னங்க வேலை? என் தம்பி சார்பில் அவங்க குடும்பத்துக்கிட்டே வேணாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பை நாங்க கேட்டுக்கிறோம், முதல்ல இவனை சரி பண்ற வழிய நீங்க பாருங்க. அவனை கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்ல கேட்டீங்களாடா? இப்ப யார அவமானப்படுறது? என் 25 வருஷ சர்வீஸ்ல கச்சேரிய பாதியில நிறுத்திட்டு வந்தது இதுதான் முதல் தடவை. எங்கட பாதியில நிறுத்தினா? ஆரம்பத்துல நிறுத்தி தொலைச்சிட்டா. சும்மா இருங்க மாமா, அண்ணன் பாட ஆரம்பிச்ச உடனே அவன் செல்போன் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஒண்ணு அவன் அடிக்கல, ஆனா அண்ணன் பாட்டா அவன் ஒப்பாரினான், அதான் எனக்கு கோவம் வந்தது, அவனை அடிச்சேன். வேற என்ன பண்றது? சபாங்கிறது ஒரு புது இடம், அங்க வரவன் நம்ம பாட்டை ரசிப்பா கேலி பண்ணுவான், அது அவசியம். அதுக்கெல்லாம் ஒரு உண்மையான கலைஞர் கவலைப்படக்கூடாது. எந்த கச்சேரியோட கலட பண்ணல, நம்ம தாத்தா கச்சேரியில கலட்ட பண்ணலையா, நம்ம அப்பா கச்சேரியில கலட்ட பண்ணலையா, இதுக்கு முன்னாடி ஏன் கச்சேரியில கலட்ட பண்ணலையா? கச்சேரினா கலடா பண்றதுக்கு ஒரு கூட்டம் வரத்தாடா செய்யும், அதையெல்லாம் பார்த்து நம்ம கண்டு கூடாது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்காத. நம்ம வீட்டுக்கு சோறு போடுறதே உங்க அண்ணனுடைய பாட்டு தான், உன் கோபத்தால் அதிரி மண்ணலி போட்டுறத. சரி சரி, இனிமே நானா யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். அதை இங்க சொன்ன பார்த்தாது, அப்பா படத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணு. வா. சத்தியம் பண்ணு.
இனிமே யாருக்கிட்ட சண்டை போட மாட்டோம் சத்தியம் பண்ணு. என்னவே சீனு பாட்டு பாடலானா? என் சீனுவா? நம்ம சீனுவா? பாட்டுனா பாட்டு, சாதாரண பாட்டு இல்ல, சூப்பர் பாட்டு. அப்படியே தாளத்தையே மாத்திட்டான். வாசிக்கிற எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. கச்சேரி முடிஞ்சதும் ஜனங்க உட்கார்ந்து கை தட்டல, எழுந்து நின்னு கை தட்டினாங்க. ஏண்டா கேசவன் பாட வேண்டிய கச்சேரியில சீனு எப்படா பாடலாம்? அண்ணன் குரல்ல கொஞ்சம் பிசுறு, அதனால ஜனங்களுக்கு ஒரே எரிச்சல். சபாக்கார கச்சேரியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தம்பி எடுத்தா மைக்க, அண்ணன் தம்பிக்கு வழிவிட்டு ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டாரு. சங்கீதம் நம்ம குடும்ப சொத்து, அது நம்ம உடம்புலயே ஊர்னதுப்பா. எங்க அது உனக்கு இல்லாம போச்சோ அப்படின்னு வருத்தப்பட்டேன். இல்ல, என் உடம்புலயே அந்த சங்கீத உணர்ச்சி இருக்குங்கிறத நீ கச்சேரியில நிரூபிச்சிட்ட ராஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல ரெண்டு பாடகர்கள் வந்துட்டாங்க. என்னது ரெண்டா? ஏன் இனிமே நீ மட்டும் தான் பாடணும் முடிவு பண்ணிட்டியா? என்னமாமா, எப்பவும் வளர்ற மாதிரி இப்ப வளராதீங்க. போன தடவை நான் ஏதோ அடிதடி பண்ணேன், அதனால தான் கச்சேரி பாதிலே நின்னு போச்சுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா இந்த தடவை அண்ணன் குரல்ல ஏதோ ப்ராப்ளம், அதனால அவரால் பாட முடியல. அதனால தான் கச்சேரி பாதிலே நின்னு போச்சுன்னு எல்லாரும் சொன்னா அதை என்னால் தாங்க முடியாது. அதனால தான் இனியும் மீறி பாடினேன். எல்லாரும் கேட்டுக்காங்க, எப்பவும் போல அண்ணனோட கச்சேரிக்கு போவேன் வருவேன், ஆனா பாட மாட்டேன். என்னமா யோசிக்கிறேன்? இல்ல பேருக்கு பாத்ரூம்ல கூட சின்ன பாடினது இல்லையே, இன்னைக்கு எப்படி திடீர்னு பாடினாரு? அவனுடைய இசைஞானத்தை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? சீனுக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல நடந்த பாட்டு போட்டியிலே கேசவனையே ஜெயிச்சு பரிசு வாங்கியிருக்கான். நமது பள்ளியில் நடந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவன் ஸ்ரீனிவாசன். தம்பி ரொம்ப அருமையா பாடுங்க. கேப்பிட்டம் என்னங்க, கேசவன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. சீதா, பள்ளிக்கூடத்துல நடந்த பாட்டு போட்டியில கேசவனை விட சீனு நல்லா பாடிட்டான, அவனுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. அந்த தோல்வியை இவனால தாங்கிக்க முடியல. இப்ப நீ அவனை விட்டுரு, காலையில நான் அவனை சரி பண்றேன். டேய் கேசவா, எவனோ ஒருத்தன் சீனுவுக்கு பரிசு கொடுத்ததுனால நீ தோத்துட்டுதான் நினைக்காதரா. என்ன இந்த பாட்டு போட்டிக்கு தலைமை தாங்க சொல்லியிருந்தா நான் உன் பாட்டுக்கு தான்டா பரிசு கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்ல, சீனுவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்ததே நீ தானே கேசவா. அவன் பரிசு வாங்கினதுல உனக்கு தானே பெருமை. எப்ப சீனு என்னை விட நல்லா பாடி பரிசு வாங்கிட்டானோ, இனிமே அந்த பாட்டு எனக்கு வேண்டாம். பாட்டு வேண்டாமா? எதிர்காலத்துல சங்கீதத்துல பெரிய பெரிய சாதனை பண்ணி சங்கீத கலாநிதினு பட்டம் வாங்க போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேயா? இந்த சின்ன தோல்விக்கே சங்கீதமே வேண்டான்னு சொல்லிட்டிய. இனிவே இந்த வீட்டுல சங்கீதம் உனக்கு மட்டும்தான் சொந்தம், சீனுவுக்கு இல்ல. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? சீனு, நீ நல்லா படிக்கிற, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். அதே மாதிரி கேசவன் நல்லா பாடுறான், பெரிய வித்வான் ஆகணும். நீங்க ரெண்டு பேருமே பாடுறதே தொழிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரலாம் இல்லையா? அதனால நான் என்னப்பா பண்ணணும்? விட்டு கொடுக்கற மனப்பான்மை வாழ்க்கைக்கு தேவை. அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி வேண்டாம், உறவுதான்ப்பா முக்கியம். பாட்டம் அண்ணனுக்கே விட்டு கொடுத்துரு. அதே சமயத்துல உங்களால பாட முடியாம போயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத்தனை நாளா சீனுவால நம்ம குடும்ப தலை குனிஞ்சுது. இன்னைக்கு உங்களால சீனு தலை நிமிந்தாலும் உங்க தலை குனிஞ்சிருச்சீங்களே. இதோ பாரு, இன்னைக்கு என் குரல்ல தடுமாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக இதைய நிரந்தரம் நினைச்சிடாது. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். விட்டுறேன், இன்னையோட இந்த குடி பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுறேன்.